கவனம் 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 உள்ளே மண்ணை வச்சு தானே பிள்ளையார் செய்கிறது. வணக்கம் முறைவரே, எல்லாரும் எப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து வந்திருக்கேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்ல போனால் சென்னையில் இருக்கேன். சென்னையில் மெரினாண்ட இடத்துல இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்த உடனே ஒரு கொஞ்ச நாள் முதலாக நீங்கள் யூடியூபரான்னு சொல்லி கேட்ட நண்பர் பேர் தான், அவரோட பேரை சொல்லுங்க. அப்துல் ரஹ்மான். ஆ, இவரோட தான் நாங்கள் போகிறோம். எங்கே போகிறோம்னு பார்த்தாலும் பட்டினப்பாக்கம் என்ன பட்டினப்பாக்கம் இன்றைக்கி பிள்ளையாரை கிடைக்க போயினோம். அதாவது மூன்று நாள் கழித்து பிள்ளையாரை கிளப்பினோமாம். ரோட்டில் பிள்ளையார் ஊர்வலம் போகுது, அதில் அவங்களுக்கு காட்டிக்கொண்டு நான் போகிறேன். வாங்க நாங்கள் போகலாம். பாருங்க, பிள்ளையார் ஊர்வலம் போகுது, நாங்களும் பிள்ளையாருக்கு பின்னால் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பின்பக்கங்கள்லையும் பிள்ளையார் வருது. நாங்கள் அப்போது ரோட்டால் வேலைகளில் ஏகப்பட்ட பிள்ளையார் வந்து கொண்டு இருந்தது. இந்த பிள்ளையார் எல்லாம் பட்டினவாக்கம் கடல்லாம் கிடைக்க போயினோமா. சில இடங்களில் அந்த கடல் எல்லாம் இருக்காது. அந்தந்த இடங்களில் பார்த்தால் நீர் ஏரிகள், நீர் இருக்கிற எந்த இடத்துலையும் கிடைப்பினம், கிணறு எங்கேண்டாலும் கிடைப்பினம். இருக்கிற எல்லா கடையுமே பூட்டிட்டாங்க. வேறங்க எப்படி மேலே மடிச்சு கொண்டு போகிறாங்க வேறங்க. குதூகலமே நான் கதைக்கிற தவணும் கூட கேட்குது ஒன்றும் தெரியாது. இந்த வீடியோவுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் வந்து விடுங்கோ. அப்போ எனக்கு உற்சாகமாக இருக்கும். இந்த மாதிரி கணக்கு வீடியோ உங்களுக்கு நான் போடுவேன். எல்லாருக்குமே தெரியுமோட்டு தெரியல, முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை இந்துக்கள் மட்டும் இல்லாமல் முஸ்லீம் மக்களும் சேர்ந்து கொண்டாடினவ. எனக்கு தெரிஞ்சு கணவருக்கு தெரிஞ்சிருக்காது. முந்தியாம் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை வாங்கி வழிபட்டு பேர்ந்து அதை கொண்டு போய் ஆற்றிலான கிடைப்பினம். பேர்ந்த காலப்போக்கில் கடற்கரையில் கிடைக்க துவங்கிட்டினம். ஆனால் ஆற்றில் கிடைக்கிறது தான் ஒரு சிறந்த ஒரு முறை. அதுக்கு ஒரு அறிவியல் ஒன்று இருக்குது, என்ன நான் சொல்கிறேன் பாருங்கோ. இதில் பாருங்க, ஒரு குட்டி வண்டியில் ஒரு தம்பி ஒரு ஆள் பிள்ளையார ரூட்டி கொண்டு போகிறார். இங்கே பிச்சா வண்டி என்ன எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கோ. இப்போ தான் நான் இப்படி முதல் தரம் பார்க்குறேன். எங்களோட இலங்கையிலாம் இப்படி இல்லை. நீங்கள் இப்படி பார்த்துருக்குறீங்களா? எல்லாரும் இப்படி பார்த்தது இல்லையா? நீங்கள் சென்னைக்கு புதுசு என்ன? ஒரு கிழமை தான் சென்னைக்கு வந்து ஆகுதாம். உங்களோட ஊரில் எப்படி? திருநெல்வேலியா? அங்கே எப்படி? தெரியல என்ன நாளைக்கு பக்கத்தில் இருக்கிறதாவது நீரோடு. இந்த சின்ன பிள்ளையார் எல்லாம் ஒவ்வொருத்தர வீட்டில் வச்சு வழிபட்ட பிள்ளையார். இங்கே பாருங்க, இது அன்றைக்கு முதல் நாள் பிள்ளையார் சதுர்த்தியான முதல் நாள். இந்த பிள்ளையார் செய்ததாவது அந்த பாரதி தெருவில் வித்தவ, அதையும் நான் பார்த்தேன். நான் அதையும் முன்னோர்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியாமல் கிணக்க விஷயங்களை சொல்லி தந்துட்டு போட்டினோம். என்னதுக்கு செய்கிறோம்ன்றே நாங்கள் தெரியாமல் செய்கிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நாங்கள் விநாயகரை கொண்டு போய் இந்த தண்ணியில் கிடைக்கிறதுக்கான காரணம் என்னென்று கேட்டால், ஆடிப்பெருக்கன்று ஆற்றில் இருக்கிற மண் எல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடுமாம். அதனால் என்ன நடக்குமென்று கேட்டால், ஆற்றில் இருக்கிற நீர் எல்லாம் நிலத்தில் இறங்காமல் அப்படி அந்த மண்ணோடையே அடித்து கொண்டு போயிடும். களிமண் இருக்கிற இடத்துல கட்டாயம் நீர் கீழே இறங்கும். அதனால தான் எங்களோட முன்னோர்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை களிமண்ணால் செய்து ஆற்றில் கரைக்க சொல்லி போட்டு போட்டினோம். நீங்கள் கேட்பீங்க, ஏன்னடா விநாயகரை கொண்டு போய் மூன்று நாள் கழிச்சோ இல்லாட்டி அஞ்சு நாள் கழிச்சோ ஆற்றில் கரைக்கணும்னு சொல்லி. அதுக்கான காரணம் என்னென்று கேட்டால், களிமண் ஈரத்தன்மையில் இருக்க அப்படியே ஆற்றோடு இழுத்து கொண்டு போயிடும். அதே நல்ல கட்டித்தன்மையாக இருந்தால் அப்படி அந்த இடத்துலையே படிஞ்சிருக்கும். ஆகையால் தான் விநாயகரை நாங்கள் அஞ்சு நாளோ மூன்று நாள் கழிச்சா ஆற்றில் கரைக்கிற நாங்கள். நிலத்துக்கு கீழே நீர் போகிறதால என்ன நன்மைன்னு கேட்டால், நாங்கள் குடிக்கிற நீர் எங்கே இருந்து வர்றது? நிலத்துக்கு கீழே இருந்து தானே வர்றது. ஆற்றில் இருக்கிற நீர் நிலத்துக்கு கீழே ஊனா தான் எங்களுக்கும் குடிக்கிற நீர் கிடைக்கும். ஆகையால் களிமண்ணை கொண்டு போய் நாங்கள் ஆற்றில் கரைக்கிறது தான் சிறந்த முறை. கேட்டு பார்த்தோன்னா ஆட்டோ வருமோண்டு கேட்க அண்ணன் சொன்னார், அங்கே பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு ஆட்டோ வராதாம். ஏன்னு சொன்னால் உள்ளே பிள்ளையாரதாராம் இருக்கும், ஆகையால் வராதாம். எங்களை இப்போ நடந்து தான் போய் கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் தொடர்ந்து போவோம். தெருவால் தான் போய் நாங்கள் அந்த விநாயகரை கரைக்க வேணும். வீட்டில் அந்த விநாயகரை வச்சாக்கள் எல்லாம் இங்கே ஒன்று தான் கரைக்கணும். வானங்களில் வரைக்கணும். இல்லை பாருங்கள், குட்டி குட்டி பிள்ளையார் எல்லாம் இருக்கணும். எல்லாமே வீட்டில் வச்சது தான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஒரு பெரிய பிள்ளையார் செய்து வச்சிருப்பினும். அந்த வகையில் இந்த லொரியிலையும் ஒரு பெரிய பிள்ளையார் வந்திருக்கு போல. அதோடு சேர்த்து அந்த ஊர் மக்கள் இந்த வீட்டில் இருந்த பிள்ளையாரும் குட்டி குட்டி பிள்ளையாரும் அதில் அனுப்பி வச்சிருக்கணும். எல்லாருமே இப்போ பிள்ளையார் கிடைச்சிட்டு வரையினும். இந்த முகங்களை பாருங்கோ, அப்படி குங்குமம் அப்படி முகத்தில் ஃபுல்லாக இருக்குது. அங்கே என்ன அந்த பிள்ளையார் கிடைக்கணும்? கனதூரமா? கனதூரமா நடந்து போக? ஆ, அப்படி நடந்து போனால் சரி. என்ன இல்லை பாருங்க, ஹெலிகாப்டர் போகுது. கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்க கிராமங்களை பாருங்கோ.
நாங்கள் வந்துட்டோம் பாருங்க, உங்ககிட்ட அப்படியே பிள்ளையார் போய்கொண்டு இருக்கிறார். அப்படியே கரைச்சி கொண்டிருக்கிறோம் இந்த பக்கம் இல்லாம அங்க பிள்ளையாரை கரைச்சி கொண்டிருக்கிறேன். வீட்டுக்கு பிள்ளையார் தான் பிள்ளை. அந்த தூரத்தில் வரங்க கிரெயின் இருக்குது, அந்த கிரெயினில் பிள்ளையார் ஏற்றி போட்டு அப்படியே கடலுக்கு கொண்டு போய் கரைப்பினம் போல குட்டி குட்டி பிள்ளையாரெல்லாம் கொண்டு போயினா. ஓகே, நாங்கள் வந்துட்டோம். இந்த வீதியை பாருங்க, ஃபுல்லாக பிள்ளையார் தான் நிற்கிறார். நாங்கள் அந்த கிரெயின் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போக போகிறோம். எங்கள் பிள்ளையாரை காணிறேன், அஞ்சாயிரம் இருக்கிற வேறு பிள்ளையார். ஆ, சின்ன விநாயகர் இங்கே இறக்கணுமாம். அதாவது 3 அடி மட்டும் 5 அடி வரை உள்ள விநாயகர் சிலைகள் கரைக்க விடமாம். இந்த பக்கத்தில் நாங்கள் பெரிய விநாயகர் இடத்துக்கு போவோம். அங்க அக்கறையும் தெரிஞ்சு வேறங்க தூரத்தில் பிள்ளையார் போற கிட்ட போவோம். என்ன பிள்ளையார பாத்தீங்களா? சென்னையில் இருக்கிற ஒவ்வொரு ஊர் மக்களும் தங்கட ஊரில் செய்த பிள்ளையாரை இங்கே ஒன்று தான் கரைப்பினம். பாருங்கோ எவ்வளோ பிள்ளையாரண்டு. பாருங்க பிள்ளையார் இறக்கினம். கவனம் கவனம் கவனம். நல்லா அலௌன்ஸ் பண்றாங்க. தம்பி கருப்பு சட்டை. தம்பி கருப்பு சட்டை. நான் பேசுறது கேக்குதா? புரியுதா? யாரோ ஏதோ கத்துறாங்க, நம்ம ஒரு பக்கம் நிக்கலாம் நிக்கிறியா? இந்த கருப்பு சட்டை பாருங்க. சிவன் செய்தி வச்சுக்கேன். சிவனை கீழே அப்படியே பிள்ளையார்ட்ட முகம். கிரெயின் ஏற்ற போயினம். எந்த அளவுரிய கிரெயின்ட்டு பாருங்க. இங்கே கணக்க டிவி சேனல் இல்லாமல் வந்துருக்குது. செம தூக்கி எறியினம் பாருங்க எல்லாருமே பிள்ளையார, குட்டி குட்டி பிள்ளையார. இங்கே வரேன் பிள்ளையார். பிள்ளையார மேலே தூக்கி நம்ப பாருங்கோ. பிள்ளையார் மேல போற எப்படி கிளை போட்டு கிடைக்க போயிடும் பாப்போம். சமோசா இருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா சமோசா வாங்கி சாப்பிடலாம். ஆனால் இன்றைக்கு வேற வரணும். லாட்டி மெரினா பீச்சில் போய் சாப்பிடணும் சமோசா. இங்கே ஒரு பிள்ளையார் வந்திருக்கார் வேறங்கோ. சிவன் நிற்கிறார் பிள்ளையார் கரையில். Hey, 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 hey
பெட்ரோல் சில்லு சுத்துவது வந்து மணலுக்குல கொஞ்சம் கஷ்டப்படுது. போலீஸ் அதிகாரிய பாருங்க, குதிரையில வந்து நிக்கிறார். காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு கூலாகலம் நடக்குதுன்னு வேறங்க. விநாயகர் கரைக்கிற திருவிழா இரவு மட்டும் நடக்கும் போல என்னென்னு சொல்ல போனால் விநாயகர் வந்து கொண்டே இருக்கிறார். எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் ரோட்டிலெல்லாம் போய் பார்த்தோம், ஒரு பக்கம் போய் நாங்கள் கரைச்சிட்டு விநாயகரை, இப்போ இந்த திருப்பி யாக்கள் வந்து கொண்டு இருக்கணும் விநாயகரோட. மக்களே, விநாயகர் சதுர்த்தி கடைசி நாள் அன்று எப்படி அந்த விநாயகரை கொண்டே கடலுக்கு இறைப்பினு நீங்கள் பார்த்துருப்பீங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ விதத்தில் பிடிச்சிருந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன், பெல் பட்டனே மாற்றி விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். உங்கள் பவிஷன் பாய்.